Hi, hello friends. Welcome back to another video tutorial from Smart Biology Tricks. ஸோ இந்த கொரோனா லாக்டவுனில் நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்போம். ஸோ இதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் ஆஸ்பிரன்ஸ் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு உங்களோட சிலபஸை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய சயின்ஸ் சிலபஸில் பயாலஜி செல் பயாலஜி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த செல் பயாலஜி சிலபஸில் பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாபிக் என்னென்னா, ஒவ்வொரு சயின்ஸ் சப்ஜெக்டில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் டிவிஷன்ஸ் இருக்குது அதை பற்றி படிக்கிறது தான் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். ஸோ பயாலஜி அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்கள் பிரிச்சிங்கன்னா ரெண்டு அர்த்தம் கிடைக்கும். பயோ மீன்ஸ் லைஃப், லாஜி மீன்ஸ் ஸ்டடி. ஸோ டுகெதர் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறது தான் பயாலஜி. சைட்டாலஜிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா செல் பயாலஜிக்கு அதர் நேம் தான் சைட்டாலஜி. இட் இஸ் அபவுட் ஸ்டடி ஆஃப் செல்ஸ். செல்ஸை பற்றி படிக்கிறது, அந்த செல்களை பற்றி படிக்கிறது செல் பயாலஜின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மைக்ரோபயாலஜி, மைக்ரோபயாலஜி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கிறது மைக்ரோபயாலஜி, தமிழில் நுண்ணுயிரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைரலஜி அடுத்து பார்த்திங்கன்னா வைரலஜி, வைரஸ் பற்றி படிக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ், ஹெச்ஐவி வைரஸ், இந்த மாதிரி வைரஸ்களை பற்றி படிக்கிறது வைரலஜி. மைக்காலஜி அப்படின்னா பூஞ்சைகள், ஃபங்கஸை பற்றி படிக்கிறது மைக்காலஜி. ஆன்காலஜி அப்படின்னா கேன்சர்ஸ், நமக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி காய்ச்சல் மாதிரி கேன்சர்ஸ் இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ கேன்சர்ஸை பற்றி படிக்கிறது ஆன்காலஜி. சைக்காலஜி பைக்காலஜி அப்படிங்கிறது ஆல்காக்களை பற்றி படிக்கிறது பைக்காலஜி. இம்யூனாலஜினா நோய் தடை காப்பியல், இம்யூன் சிஸ்டம் பற்றி படிக்கிறது இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லைஃப் சயின்ஸோட பிரான்ச்சஸ்க்கும் ஒரு நேம் இருக்குது. ஸோ அந்த நேம் தான் மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸுங்கிற டாப்பிக்கு கீழே நமக்கு நோட்ஸாக கிடைக்கும். நம்ம நிறையா வெப்சைட்ஸ்லேயோ அல்லது வந்து புக்ஸ்லேயோ நமக்கு பார்த்துருப்போம். அதே மாதிரி பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பிரான்ச் பார்த்திங்கன்னா சில லைஃப் சயின்ஸில் ஒரு பிரான்ச்சு. ஸோ பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டெக்னாலஜி, நாவல் டெக்னாலஜி, லிவிங் ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொசைட்டிக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்டை மாற்றுறது தான். அந்த வேஸ்ட் ப்ராடக்டை கூட நம்ம யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக மாற்றுறது, ஒரு அப்டேட்டட் ப்ராடக்டாக மாற்றுறது லிவிங் ஆர்கானிசம், அதுதான் வந்து பயோடெக்னாலஜி. அனாட்டமி அப்படிங்கிறது நம்மளோட இன்டர்னல் பார்ட்ஸ், போன்ஸை பற்றி படிக்கிறது வந்து அனாட்டமி, ஹியூமன் அனாட்டமி, அனிமல் அனாட்டமி இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதேமாரி பிளான்ட்டுக்கும் கூட நம்ம அனாட்டமி சொல்லலாம். பாட்டனி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ், தாவரங்களை பற்றி படிக்கிறது பாட்டனி, தாவரவியல்னு சொல்லுவோம். பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி படிக்கிறது பயோ கெமிஸ்ட்ரி. டெவலப்மெண்டல் பயாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் லிவிங் ப்ராசஸ், ஒரு உயிரினம் எப்படி உருவாகுது, கருவிலிருந்து அது வளர்ந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது வந்து டெவலப்மெண்டல் பயாலஜி. ஸோ ஈக்காலஜி அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்குது. அந்த பிரான்ச் எதை சொல்லுதுன்னா நம்மளோட சுற்றுப்புற சூழல், நீர்நிலைகள், வானம், ஆகாயம், காற்று, நெருப்பு, மலைகள், இதை பற்றி இயற்கை சூழலை பற்றி படிக்கிறது வந்து சுற்றுப்புற சூழ்நிலையியல் ஈக்காலஜின்னு சொல்லுவோம். ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து மரபியல், நம்மளோட ஜீன்ஸ், நம்மளோட மரபு பண்பு, மரபு பொருள், டிஎன்ஏ, அதை பற்றி படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸ். ஹிஸ்டாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ், நம்மளோட டிஷ்யூவில் எப்படி செல்கள் வந்து எந்த நிலையில் இருக்குது, அழிஞ்சிட்டு இருக்கா இல்லை வந்து நல்ல நிலைமையில் இருக்கா, அது மாதிரி டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது எல்லாமே ஹிஸ்டாலஜி. நியூரோசைன்ஸ் அப்படின்னா நரம்புகளை பற்றி படிக்கிறது வந்து நியூரோசைன்ஸ். டாக்ஸிகாலஜி அப்படின்னா பாய்சன்ஸை பற்றி படிக்கிறது டாக்ஸிகாலஜி. அதே மாதிரி ஃபார்மகாலஜி அப்படின்னா ஒரு ட்ரக், ஒரு கெமிக்கல் மாலிக்குல் எப்படி வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமில் ரியாக்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணுது, அதை பற்றி படிக்கிறது வந்து ஃபார்மகாலஜி. ஸோ ஃபஸ்ட் நம்ம செல் பயாலஜி அப்படிங்கிறத பார்ப்போம். செல் பயாலஜிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். செல் பயாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் செல்ஸ், ஒரு செல்களை பற்றி படிக்கிறது வந்து செல் பயாலஜி. இதுக்கு அது இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் தான் சைட்டாலஜி. ஸோ ஃபாதர் ஆஃப் செல் பயாலஜி வந்து ராபர்ட் ஹூக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டன் வான் லியூவன்ஹாக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஹேண்ட்மேட் மைக்ரோஸ்கோப்பை கொண்டு வந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரே தயாரித்த ஹேண்ட்மேடு மைக்ரோஸ்கோப் சொன்னார். ஸோ செல் தியரின்னு ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டியது இருக்கும் சயின்ஸில் படிக்க, பயாலஜியில் படிக்கக்குள்ளே. செல் தியரி அப்படின்னா தமிழில் நம்ம செல் கொள்கைன்னு சொல்லுவோம். இதை சொன்னவங்க மொத்தம் மூணு பேர், மேத்தியாஸ் லைடன், தியோடர் ஷ்வான் அண்ட் ருடால்ஃப் விர்ச்சோ. இந்த மூணு பேர் சேர்ந்து தான் செல் கொள்கையை வந்து அறிவித்தாங்க. ஸோ இந்த மூணு பேர் சேர்ந்து சொன்ன செல் அவங்களோட கொள்கையை தான் நம்ம செல் கொள்கைன்னு சொல்கிறோம். ஆண்டன் நாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆண்டன் வான் லியூவன்ஹாக் வந்து அவர் ஃபஸ்ட் அவர் யூஸ் பண்ண மைக்ரோஸ்கோப்பை வச்சு ஒரு லிட்டில் அனிமாக்கியல்ஸ், ஒரு உயிரினத்தை பார்த்தாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்க் டிஷ்யூவில் ஒரு ஸ்லைஸ் எடுத்து வச்சு பார்த்தாரு. அது வந்து நம்ம லிட்டில் அனிமாக்கியூல்ஸ்னு அவர் சொன்னார். செல் தியரியில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு கொள்கை இருக்கும். அந்த மூணு கொள்கையும் நம்ம வந்து சயின்டிஃபிக் தியரின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், செல் தியரின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மூணு தியரி என்னென்னு பார்ப்போம். ஒவ்வொரு உயிரினமும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட செல்களால் உருவானவை அப்படின்னு சொன்னார் ஒரு கொள்கை. ரெண்டாவது கொள்கை பார்த்திங்கன்னா உயிரினத்தின் அடிப்படை அழகு செல் அப்படின்னு சொன்னார். எல்லா உயிரினமே ஒவ்வொரு செல்களால் உருவானது அப்படின்னு தான் சொன்னார். செல்கள்
ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸில் வந்து ஃபார்ம் ஆகுது. தன்னை போன்ற இன்னொரு செல்களிலிருந்து தான் செல்கள் தோன்றுது அப்படின்னு சொன்னார். இந்த மூணு கொள்கையும் சேர்ந்தது தான் செல் கொள்கைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்ப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோகாரியோட்டிக், இன்னொன்று வந்து யூகாரியோட்டிக். ஸோ ப்ரோகாரியோட்டிக்ங்கிற வார்த்தையை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ப்ரோ கேரியோன் ரெண்டாக பிரிக்கலாம். ப்ரோ அப்படின்னா வெரி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனது, கேரியோன் அப்படின்னா நியூக்ளியஸ்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனதுனால இது வந்து ப்ரோகாரியோட்டிக்னு சொல்கிறோம். யூகாரியோட்டிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உண்மையான நியூக்ளியஸ் உடையது தான் வந்து யூகாரியோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையான உட்கருக்களை கொண்ட செல்கள் தான் யூகாரியோட்டிக் செல்ஸ்னு சொல்கிறோம். எண்டோசிம்பியோட்டிக் தியரின்னு ஒரு தியரி இருக்குது. இந்த தியரியை ரஷ்யன் பாட்னிஸ்ட் கான்ஸ்டான்டின் அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணார். அதே மாதிரி லின் மார்கியூஸ் இன் 1967 இதே எண்டோசிம்பியோட்டிக் தியரியை ப்ரொப்போஸ் பண்ணார். எண்டோசிம்பியோட்டிக் தியரி அப்படின்னா இன்னும் ஒன்றும் இல்லை, உலகத்தில் பரிணாம வளர்ச்சி நடக்கிறப்போ செல்களுக்குள்ள எதிர்பாராத விதமாக செல்களுக்குள்ள தாவர செல்களுக்குள்ள விலங்கு செல்கள் உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தார். இதுதான் வந்து எண்டோசிம்பியாட்டிக் தியரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தாவர செல்களுக்குள்ள ஒரு பிளான்ட் செல் வந்து ஒரு ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியா உள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு அனிமல் செல் வந்து சைனோ பாக்டீரியா அந்த மாதிரி அனிமல் செல்ஸ் சைனோ பாக்டீரியா மாதிரியான ஒரு தாவர செல்கள் செல்களுக்குள்ளே யூகாரியோட்டிக் செல்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் வந்து எண்டோசிம்பியாட்டிக் தியரி. இதனால தான் வந்து நம்ம விலங்கு செல்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், தாவர செல்களுக்கு பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இது வந்து எண்டோசிம்பியாட்டிக் தியரியில் எவல்யூஷனில் பரிணாம வளர்ச்சி நடக்கக்குள்ள எதிர்பாராத விதமாக செல்களுக்குள்ளே இரண்டு வேறுபட்ட செல்கள் உள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது வந்து எண்டோசிம்பியாட்டிக் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு உயிரினத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதில் செல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் செல்களை வந்து உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிக்சரை நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு தாவரத்தோட இலையை உற்று நோக்குனீங்கன்னா உங்களால் செல்களை பார்க்க முடியாது. அதேமாதிரி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான செல்கள் ஒரு சின்ன ஒரு தொகுப்புக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த செல்களெல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்து தான் ஒரு திசுவை உருவாக்குது. இந்த திசுக்களெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குது, ஒரு அமைப்பை உருவாக்குது. அது வந்து இலைகளாக இருக்கலாம், இலை துளிராக இருக்கலாம், அல்லது தண்டு பகுதியாக இருக்கலாம், வேறு பகுதியாக இருக்கலாம். இந்த மாதிரி செல்கள் இணைந்து ஒரு தொகுப்பு உருவாக்குது. அந்த தொகுப்புக்கு பேர் தான் நம்ம திசுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு தாவர செல்லோட அமைப்பை பார்ப்போம். இந்த தாவர செல்லோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் செல் சுவரால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த செல் சுவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்க்கு வெளியே நம்ம காம்பவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த காம்பவுண்ட் மாதிரி காம்பவுண்ட் மாதிரி தான் இந்த செல் சுவர் வந்து செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாத்து எந்த வெளியிலிருந்து ஏற்படக்கூடிய அதிர்வுகளிலிருந்து வெளியிலிருந்து ஏற்படக்கூடிய இயற்கை மாற்றம், வெப்பமாக இருக்கட்டும் இல்லை காற்றாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேருந்தும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா செல் சுவர். அதுக்காக செல் சுவருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்மா சவ் இருக்கும். இதுக்கு பேர் வந்து நம்ம இங்கிலீஷில் பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்மா சவ் என்ன பண்ணுன்னா இந்த செல்களுக்குள்ள நீர் அல்லது கூழ்ம திரவங்கள் ஏதாவது உள்ளே போய் வெளியே வரணும், உள்ளேருந்து வெளியேவோ இல்லை வெளியிலேருந்து உள்ளே போகணும், உணவுப் பொருட்கள் உள்ளே போகணுன்னாலும் சரி, இல்லை நீர்மப் பொருட்கள் ஏதாவது உள்ளே போகணுனாலும் இல்லை வெளியே வரணுன்னாலுமே இந்த பிளாஸ்மா மெம்பரேனை கடந்து தான் வரணும். ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து செலக்டிவ் மெம்பரேன்னு சொல்லுவோம். அதாவது எல்லா வகையான பொருட்களையும் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் உள்ளே அனுப்பாது, தேவையான பொருட்களை மட்டும்தான், செல்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் உள்ளே அனுப்பும். நச்சுத்தன்மை வந்த பொருட்கள் இது வழியாக உள்ளே போக முடியாதுங்கிறதுனால செல்கள் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்த உறுப்பு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வந்து நம்ம தமிழில் உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உட்கருக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா மரபு பொருள் இருக்கும். ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே மரபு பொருள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மரபு பொருள்ங்கிறது நம்ம டிஎன்ஏன்னு சொல்லுவோம். இதே வைரஸ் எடுத்துக்கிட்டிங்க, கொரோனா வைரஸ் மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொரோனா வைரஸ் மாதிரியான உயிரினங்களுக்கு வந்து ஆர்என்ஏ வந்து மரபு பொருளாக இருக்கும். இதே வந்து யூகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் உட்கரு உடைய ஆர்கானிசம்ஸ் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ்க்கு வச்சுருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே டிஎன்ஏ வந்து மரபு பொருளாக வச்சுருக்கோம். ஸோ இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே டிஎன்ஏ குரோமோசோம்ஸால் மேக்கப் டிஎன்ஏயால் ஒன்றோட ஒன்று டிஎன்ஏ இலைகள் வந்து சுருண்டு குரோமோசோமாக மாறி குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆகிட்டு பத்திரமாக நியூக்ளியஸ்க்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எப்போ வந்து இந்த குரோமோசோம் வந்து அந்த டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய பண்புகள் டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணி நியூக்ளியஸ்க்கு வெளியே அனுப்புதோ, ஸோ அப்போ அந்த புரதங்கள் செல்களோட பயன்பாட்டுக்கு வெளிப்படும். அடுத்த உறுப்பு பார்த்திங்கன்னா வேக்யூல்ஸ். இந்த வேக்யூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எம்டி சாக்னு சொல்லுவோம். இந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீர் தாவர செல்களில் இருக்கக்கூடிய வேக்யூல்ஸ் இதுக்குள்ளே நீர்ம பொருட்களை வந்து இப்போ பாதுகாத்து வச்சுக்கும். நீர்ம பொருட்களை சேகரித்து வச்சுக்கிறதுக்காக தான் இந்த வேக்யூல்ஸ் பயன்படுது. அடுத்த உறுப்பு பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து தாவர திசுக்களில் தாவர செல்களில் உணவு உற்பத்தியில் ஈடுபடுது. இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து விலங்கு செல்களில் இருக்காது, அதாவது நம்மளோட பாடியில் தேடி பார்த்தீங்கன்னாலும் குளோரோபிளாஸ்ட் கண்டிப்பாக கிடைக்காது. அடுத்த உறுப்பு
பார்த்தீங்கன்னா கோல்கி அப்பாரட்டஸ். இந்த கோல்கி அப்பாரட்டஸ் என்ன பண்ணுன்னா, புரதத்தை வந்து உற்பத்தி ஆகிற புரதத்தை மாறுபாடு செய்கிறது வந்து கோல்கி அப்பாரட்டஸ் பண்ணோம். அமைலோபிளாஸ்ட்னு ஒரு உறுப்பு இருக்குது. இந்த அமைலோபிளாஸ்ட் என்ன பண்ணுன்னா, இது வந்து தாவர திசுகளில் மட்டும்தான் இருக்கும். இந்த அமைலோபிளாஸ்ட் வந்து மண்ணுக்கடியில் வளரக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் உள்ள செல்களில் மட்டும்தான் இந்த அமைலோபிளாஸ்ட் இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரெண்டு டைப் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதாவது சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வளவளப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொழுப்பு மற்றும் புரத உற்பத்தியில் வந்து ஈடுபடுது. ஸோ இப்போ நம்ம ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய செல் ஆர்கனல், பொதுவாக செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய செல் ஆர்கனல், அது வந்து பிளான் செல்லில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அனிமல் செல்லில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதை பற்றி பார்ப்போம். செல் வால் பார்த்தீங்கன்னா பிளான் செல்லில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. பிளாஸ்மா மெம்பிரேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்கள்லையுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். செல் ஷேப் பார்த்தீங்கன்னா பிளான் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான வடிவத்தில் இருக்கும், அனிமல் செல் வந்து ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரெண்டு செல்கள்லையுமே, தாவர செல் விலங்கு செல் ரெண்டுலேயுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்கள்லையுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லைசோசோம்ஸும் ரெண்டு செல்களை ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மற்ற அனைத்து உறுப்புகள் கோல்கி அப்பாரட்டஸ் ஆகட்டும், பிளாஸ்டிட்ஸ் ஆகட்டும், ரைபோசோம்ஸ் ஆகட்டும், இல்லை பேக்யூல்ஸ், சிலியா அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி சிலியா வந்து பார்த்திங்கன்னா சில தாவர செல்களில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸில் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கும். மைட்டோகாண்ட்ரியாங்கிறது வந்து ஆற்றல் உற்பத்தி நிலையங்கள், செல்களோட ஆற்றல் உற்பத்தி நிலையம் வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவிலிருந்து மட்டும்தான் செல்களுக்கு தேவையான எரிபொருள் கிடைக்கும், அதாவது ஆற்றல் கிடைக்கும். ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு ஏடிபி கிடைக்கும். அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோன்னா, நம்ம பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு பவர் ஹவுஸ் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி தருதோ, அந்த மாதிரி செல்களுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி தரது வந்து மைட்டோகாண்ட்ரியா. அதனால் மைட்டோகாண்ட்ரியா வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மைட்டோகாண்ட்ரியா விந்து செல்களில் அதிகமான எண்ணிக்கையில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா, வஜைனல் ட்ராக்டில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாமே கருப்பை, அதாவது ஃபெலோப்பியன் டியூப்பை ரீச் ஆகணும். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய அண்ட செல்களோடு சேர்ந்து இணைந்து ஒரு கரு உருவாக்கும். அப்படி நீந்து செல்கிறப்ப அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படும், ஆற்றல் தேவைப்படும். ஸோ அதுக்கு இந்த விந்து செல்களில் அதிகப்படியான எண்ணிக்கையில் மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியா எல்லாமே அடிக்கடி உடனுக்குடனே எனர்ஜியை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஏடிபி உற்பத்தி பண்ணும், அந்த உற்பத்தி ஆகிற ஏடிபி அந்த விந்து செல்கள் நீந்தி அந்த கருப்பை அடையிறதுக்கான எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஸோ முதல்ல நம்ம செல் சுவரை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு செல்கள்லையும் கண்டிப்பாக செல் சுவர் இருக்கும். அனிமல் செல்கள், அதாவது விலங்கு செல்களில் கண்டிப்பாக வந்து செல் சுவர் இருக்காது. ஸோ அதனால தான் விலங்குகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. அதே மாதிரி தாவரங்கள் செல் சுவர்கள் இருக்கிறதுனால ஒரு திடமான அமைப்பில் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது. ஸோ இதுதான் வந்து தாவரத்துக்கும் மனிதர்களுக்கும் விலங்கினகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய வித்தியாசம். ஸோ இந்த செல் சுவர் இருக்கிறதுனால தான் தாவரங்கள் எங்கேயுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியல. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூக்ளியஸை பற்றி பார்க்குறோம். இந்த நியூக்ளியஸில், நியூக்ளியஸோட மையத்தில் நியூக்ளியோலஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த நியூக்ளியோலஸில் தான் மரபு பொருள் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை மெம்பரேன், இரட்டை செவ்வாய் சூழப்பட்ட ஒரு உறுப்பு ஆகும். இந்த உறுப்புக்குள்ளே தான் மரபு பொருள் வந்து சேமித்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம். எப்போ வந்து இந்த நியூக்ளியஸை பார்த்திங்கன்னா சில துளைகள் இருக்கும், அதுக்கு பேர் வந்து நியூக்ளியோ போர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த போர்கள் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய மரபு பொருள் டிஎன்ஏ ஆர்என்ஏவை டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகும். ஆர்என்ஏ வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமாக படி எடுத்தல் அப்படிங்கிற, தமிழில் வந்து படி எடுத்தல் அப்படிங்கிற ஒரு பண்பு மூலியமாக டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏவை கன்வெர்ட் ஆகும். டிஎன்ஏல என்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷன் ஆர்என்ஏ கன்வெர்ட் ஆகி நியூக்ளியஸ்லேருந்து வெளியே வந்துடும். நியூக்ளியஸ்லேருந்து ஒன்ஸ் வெளியே வந்தோன்னே இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட அட்டாச் ஆகிட்டு புரத உற்பத்தியில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற செல் உறுப்பு என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்களுக்கு ஆற்றலை உற்பத்தி பண்ணக்கூடியதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா பார்த்திங்கன்னா செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்னு சொல்லுவோம். மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட்டு நம்ம செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் குளோரோபிளாஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த செல் ஆர்கனலுக்கு தேவையான டிஎன்ஏ, புரதம், வேறு சில நொதிகள் இது எல்லாமே இதுக்குள்ளேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மற்ற எந்த செல் உறுப்புகளுக்குமே இந்த பண்பு வந்து கிடையாது. அதனால் இது வந்து செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஆரம்பத்திலே வந்து எண்டோசிம்பியாட்டிக் தியரி அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். இந்த எண்டோசிம்பியாட்டிக் தியரிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த குளோரோபிளாஸ்ட்டும் மைட்டோகாண்ட்ரியாவும் பரிணாம வளர்ச்சியில் தவறுதலாக ஒரு யூகாரியோடிக் செல்லுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து எண்டோசிம்பியாட்டிக் தியரி. இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா ஆற்றலை உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் நம்ம தமிழில் வந்து பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பசுங்கணிகங்கள் உள்ளே வந்து தைலக்காய்டு, கிரானம், இந்த மாதிரியான சில நுண் உறுப்புகள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த உறுப்புகள் மூலிமா என்ன ஆகும்னா உணவு உற்பத்தி, சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை உணவாக மாற்றுது. சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல், அதே மாதிரி நீர் மற்றும்
வெப்பம் இதை பயன்படுத்தி உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுது. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ்ங்கிறது என்னென்னா ஆர்என்ஏ. இந்த ரைபோசோம்ஸை வந்து நம்ம ரைபோசோம்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா, ரைபோ அப்படின்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு அர்த்தம், சோம் அப்படின்னா சோமா அப்படின்னா பாடி அப்படின்னு அர்த்தம். ஸோ ரைபோசோம்ஸ் ஆர்என்ஏ வச்சுருக்கக்கூடிய ஒரு உறுப்புங்கிறதுனால ரைபோசோம்ஸ்னு இதுக்கு பேர். ஸோ இந்த ரைபோசோம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா புரத உற்பத்தியில் ஈடுபடும். நியூக்ளியஸ்குள்ளேருந்து வெளியே வரக்கூடிய புரத நியூக்ளியஸ்லேருந்து வெளிப்படக்கூடிய ஆர்என்ஏவை புரதமாக மாற்றுறது வந்து இந்த ரைபோசோம்ஸ் தான். கோல்கி அப்பரேட்டஸ் என்ன பண்ணுனா அப்படி புரதமாக மாறி வரக்கூடிய புரதங்களை வந்து மாடிஃபிகேஷன்ஸ் ப்ரோட்டீன் ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரோட்டீன் ஷார்ட்டிங்கை பண்ணுறது வந்து கோல்கி அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோல்கி அப்பரேட்டஸ்க்கு பாப்புலர் நேம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃபிக் போலீஸ் எப்படி டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உற்பத்தி ஆகக்கூடிய ப்ரோட்டீனை அந்த செல்களுக்கு தேவை எந்த செல்களுக்கு அனுப்பணுமோ அந்த செல்களுக்கு செல்களோட பகுதிக்கு அனுப்பணுமோ அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோல்கி அப்பாரட்டஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தமிழில் வந்து எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்னு சொல்லுவோம். இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட முக்கிய பண்பே புரத உற்பத்தி தான். இதில் ரெண்டு வகையான இருக்குது, வளவளப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா ஒன்றும் இல்லை, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கு மேலே சர்ஃபேஸில் ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆகிருந்தால் அதுக்கு வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கிறது லைசோசோம்ஸ். லைசோசோம்ஸ் அப்படின்னா இந்த லைசோசோம்ஸ் வந்து செல் மெம்பரேனால் ஒரு செல் சாக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ஒன்று உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, இல்லாத ஒரு அமைப்பு தான் வந்து லைசோசோம்ஸ். பட் ஆனால் இந்த அமைப்புக்குள்ளே என்ன இருக்கும்னா சில நொதிகள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சோமா அப்படின்னா உறுப்பு அப்படின்னு அர்த்தம். சில நொதிகள் வந்து இந்த செல் லைசோசோம்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த லைசோசோம் என்ன பண்ணும், இந்த லைசோசோமோட முக்கிய பணி என்னன்னு கேட்டிங்கன்னா செல்களுக்கு இடையே உள்ள பிணைப்பை துண்டிக்கிறது தான் லைசோசோமோட ஒரு முக்கிய பணி. உதாரணத்துக்கு குழந்தைகள் கருநிலையில் இருக்கக்குள்ள கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். குழந்தைகளோட கரு வளர வளர அந்த விலர்களுக்கிடையோட பிணைப்பு வந்து பிளவுபடும். அதுக்கு காரணம் லைசோசோம்ஸ் தான். நான் இப்போது சில கேள்விகள் கேட்குறேன். இந்த தொகுப்பு நம்ம இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து சில கேள்விகள் கேட்குறேன், அதோட பதிலை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைசோசோம்ஸ், லைசோசோமோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன நம்ம இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல்வால், செல் சுவரோட முக்கிய பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். மூணாவது கேள்வி பார்த்திங்கன்னா தாவர செல்கள் எதால் மேடப்பாக இருக்கும். இந்த கேள்விக்கான பதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணல, பட் நீங்கள் சர்ச் பண்ணி எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்கள். ஜெனட்டிக் மெட்டீரியல் மரபு பொருள்னா என்ன, ரெண்டு வகையான மரபு பொருள் இருக்குது, அந்த ரெண்டையுமே நீங்கள் ஆன்சரில் சொல்லலாம். விச் ஆர்கனல் இஸ் இன்வால்வ் இன் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன், புரத உற்பத்தியில் எந்த ஒரு செல் உறுப்புகள் உற்பத்தி இன்வால்வ் ஆகுதுன்னு கேட்டிருக்கோம். பவர்ஹவுஸ் ஆஃப் த செல்வால், ஒரு செல்களோட ஆற்றல் நிலையம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. ஸோ அனிமல் செல்ஸுக்கு என்ன இருக்காது, என்னென்ன ரெண்டு விஷயம் அனிமல் செல்ஸில் இருக்காது நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஷேப் ஆஃப் பிளான் செல்ஸ், தாவர செல்களோட அமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட அமைப்பு எப்படி இருக்கும், ஒழுங்கற்றதாக இருக்குமா, ஒழுங்குள்ள வடிவமாக இருக்குமா. ஸோ செல் தியரினா என்னென்னு பற்றி சொல்லுங்கள் எனக்கு இந்த கேள்வியில் கேட்டிருக்கேன். ஸோ செல் தியரி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ செல் தியரியை வந்து அடுத்த கேள்வி, செல் தியரியை ப்ரொப்போஸ் பண்ணது யார், செல் தியரியை முதல் முதல்ல சொன்னவங்க யார், மூணு பேரை பற்றி சொல்லியிருந்தோம், அந்த மூணு பேர் யாருன்னு கேட்டிருக்கேன். ஸ்டடி ஆஃப் ஆல்கேவை என்ன நம்ம சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். ஸோ ஸ்டடி ஆஃப் ஆல்கா, ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இதை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அதை பற்றி. ஸ்டடி ஆஃப் பஞ்சை, ஸ்டடி ஆஃப் பஞ்சைக்கு என்ன பேர், ஒரு காமன் நேம் இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸுக்கு பயாலஜிக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ அனாட்டமிங்கிறது இப்போ பிரான்ச் ஆஃப் சயின்ஸு, அது அது வந்து எதை பற்றி படிக்கிறது வந்து பிரான்ச் ஆஃப் சயின்ஸ்னு கேட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கேட்டிருக்க கேள்விக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்மார்ட் பயாலஜி ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.